ஹொஸ்கோட்டே போறோம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த 4 AM பிரியாணி சாப்பிட போறேன். ரூட்டும் பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கு. பிரியாணிக்காக எங்க காட்டுக்குள்ள எத்தனை பேர் கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப காடுக்குள்ள எடுத்து போற நம்ம பிரதாப் இப்ப யாரு அடிப்பேரு என்ன தெரியல. ஏன் கிடையாது இதுல இதுவரையா என்னைய நடக்குது? டோல்ல சண்டை எல்லாம் போட்டு ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பெங்களூரில் இருக்கேன். ஒரு பர்சனல் ஒர்க்காக பெங்களூரில் வந்தோம். இப்போ மணி வந்து அரௌண்ட் 4:45 AM ஆகுது. எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு தெரியல. எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? ஹொஸ்கோட்டே ஹொஸ்கோட்டே போகிறோம், பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ யார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் மிஸ்டர் பிரதாப் அண்ட் ஒன் மிஸ்டர் மது. அந்த வேலை போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ஹொஸ்கோட்டே போகிறோம் பிரியாணி இது பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் செகண்ட் கார் வ்ளாகிங் தான் வந்து, மோட்டோ வ்ளாகிங் கிடையாது. ஸோ ஹோப் நான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த 4 AM பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ நான் வந்து 5:00 5:15 தான் போய் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் இதோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தான் கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஃபீட்பேக்கு. ஸோ ஹோப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா செரிக்குமான்னு கூட தெரியல. ஏதோ யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு ஆர்வ கலரில் நாங்களும் போகிறோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா வாட் இஸ் திஸ் இப்படியே போச்சு. இதா ரூட் காமிக்குது. சேம் ரூட். ரூட்டும் பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கு. இதெல்லாம் எடியா மிஸ் பண்ணாதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷா யூடியூபர். என்ன யூடியூபர் நீங்க? இங்க பாருங்க என்னன்னா இதெல்லாம் போட்டுறது. பிரியாணிக்காக எங்க காட்டுக்குள்ள எத்தனை பேர் கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு பாருங்க. ஹாய். எங்க லைட்டை காணோம் பின்னாடி? லைட் போடுங்க பின்னாடி. ஹாய். அப்படி ஹாய் சொன்னா தெரியாது, இப்படி சொல்லணும். ஹாய். மதுவோட ஸ்டைல்ல ஹாய் சொல்லணும். ஹாய். இப்படி வராது உங்க ஹாய். இப்ப வராதா? சொல்லுங்க. ஓகே, நம்ம ஹொஸ்கோட்டே பிரியாணி சாப்பிட போறேன். அப்ப காடுக்குள்ள எடுத்து போறேன் நம்ம பிரதாப். இப்ப யாரு அடிப்பேரு என்ன தெரியல. என்ன ரொம்ப பயங்கர இருக்கு இந்த காடு. அப்ப என்ன என்ன இருக்குன்னு தெரியல. அப்ப நெக்ஸ்ட் பாக்கலாம் போற இந்த டைம். இப்ப அவர் பேசுறதை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நிறைய பேர் புரிஞ்சிருக்காது. சப்டைட்டில் எல்லாம் போட விரும்பல. பாம்பே ரெண்டு மாதிரி பேசிட்டாப்ல. காட்டு வழியா கூட்டின்னு போறாங்களா? ரொம்ப பயமா இருக்கான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கான், கண்டிப்பா வந்து ஒழுங்கா கூட்டு போய் சேர்த்துறாங்கன்னு சொல்லி. புரிஞ்சது இல்ல ஆனா அல்டிமேட் தெரியுமா? தான் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. கூட்டும் போய் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு வேற. கூட்டணுமே அங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரியுமா? நான் கரெக்டாக டான் அலாரம் வச்ச மாதிரி 3:54 ஏஞ்சிட்டேன் பிரியாணி அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஒரு ரோடு? முன்னாடி இந்த ரோடு பார்க்க முடியாது. அப்படியா?
ಗೊತ್ತಾ ಮಂಗ್ಲಿಕೊತ್ತ 1 ವೀಕ್ ಅವಳೇ ಅದ ಇದು ರೋಡ್ ರೆಡಿ ಆಯ್ತು ಓಕೆ 4 ವರ್ಷ 4 ಇಯರ್ ರೀ ಗುಂಡಿ ಇವ್ರು தான் எங்க பெட்ரோல் போட்டாரு அப்படி கிடையாது we are in petrol bunk first fuel stop fuel fill பண்ணியாச்சு வண்டிக்கு எவ்வளவு 2000 போட்டீங்களா ஒரு ஜோட் என்ன பண்றா இதே இதே பேலன்ஸ் இது பேலன்ஸ் லோ இது 500 இது ம் 150 ಇದ್ರೆ ಸಾಕು ಆಗುತ್ತೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಲ್ಲ ಅದು ಈಗ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತರಾ ಹಾ ಈಗ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತರಾ ಈಗ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತರಾ 2 ಅವರ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅಪ್ಡೇಟ್ ಆಗುತ್ತೆ 2 ಅವರ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅದೇ ಅಬ್ಡಿ ಒನ್ನೇ ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲ ಇದು ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಿದೆ ಅಲ್ವಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಖಂಡಿತವಾಗಿ ಆಗುತ್ತೆ ಕಟ್ ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಅಮೌಂಟ್ ವಾಪಸ್ ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ಕಟ್ ಆಗೋದಿಲ್ಲ 2 ಅವರ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅಪ್ಡೇಟ್ ಅಪ್ಪ ಕಟ್ ಆಯ್ಡೋ ಸರಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಲ್ಲಿ 40 ರೂಪಾಯಿ ಪೇ ಮಾಡ್ತೀನಿ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ತಿರುಗಿ ಇದನ್ನ ಡೆಬಿಟ್ ಆಗೋ ಬ್ರದರ್ ಇದು ಆಗುತ್ತಾ ಇದರಲ್ಲಿ ಡಿಬೇಟ್ ಆಗುತ್ತಾ ಲೇಟರ್ ಇದರಲ್ಲಿ ಡಿಬೇಟ್ ಆಗುತ್ತಾ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ ಈಗ ಇದಾಗ ಡಿಬೇಟ್ ಆಗಲ್ಲ ಅಲ್ವಾ ಆಚನ ನಮ್ಮ ಚೇಂಜ್ ಇರಕ ರಿಟರ್ನ್ ರಿಟರ್ನ್ ಎಡಗ ಇದು ರಿಟರ್ನ್ ಕೊಟ್ಬಿಡಿ ಸರ್ ರಿಟರ್ನ್ ಕೊಟ್ಬಿಡಿ ಏನು ಗಡವ ಇದು ಇದು ಬೇರೆ ಎನ್ನೇ ನಡೆಯುತ್ತೆ ತಲವಲಿ ತಿರುಮದೆ ಹ ತಲವಲಿ ತಿರುಮದೆ ಸೀರಿಯಸ್ಲಿ ರಿಟರ್ನ್ ಅಂದ್ರೆ ರಿಟರ್ನ್ ಇದೆಲ್ಲ ಯೂಸರ್ ಫ್ರೆಂಡ್ಲಿಯೇ ಇಲ್ಲ ತಿರುಮಾ ஐயோ ஐயோ ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஆனால் வந்து டெபிட் ஆகாதான் மொபைல்லையோ இல்லை டிடிஹெச்லையோ நான் ரீசார்ஜ் பண்ண அடுத்த நிமிஷம் நான் படம் பார்க்க முடியும் ஃபோன் பேச முடியும் எது எசென்ஷியலாக அதை விட்டானுங்க ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணால் 2 ஹவர்ஸ் ஆகுமா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாஸ்டாக் இதில் வந்து டெபிட் ஆகுமா ஐசிஐசிஐ ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு அப்போ வண்டி வாங்கும்போது கம்பல்சரி இந்த ஃபாஸ்டாக் தான் கொடுப்போம்னு சொல்லி கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க ஹெட்டேக்கில் இதெல்லாம் ஸோ ஹொஸ்கோட்டை டோல்கேட் இவ்வளோ தான் தாண்டிருக்கோம் தலைவலி பிடிச்ச வேலை இதெல்லாம் ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டேன் அக்ஷய் தம் பிரியாணி எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டோல் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி திரும்பி என்ட்ரி ஆகி டோலில் சண்டைலாம் போட்டு அப்புறம் காசு சார்ஜ் பண்ணாமல் அனுப்பிச்சி விட்டாங்க இதை பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியா அப்ப நடந்து போயிட்டு வந்துடும் அதுக்குள்ள ஒரு வாக்கு எடுக்கும் போதே சொன்னாங்க சார்ஜ் ஆகாது ஃபாஸ்டாக்ல டெபிட் ஆகாதுன்னாங்க நீங்கள் வந்து டபுள் சார்ஜ் பே பண்ணி போனோன்னாங்க சேர்ன் பே பண்ணியாச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணால் உடனே வந்து ரீட் ஆகாதுன்னாங்க இப்போ கேட்டால் இப்போ வந்து பார்த்தா மெசேஜ் வருது டெபிட் ஆகி அதுதான் என்னன்னு கேட்க போகிறோம் டிக்கெட் ஆயிட்டா இப்ப பாருங்க வண்டியை நிறுத்திட்டு அங்கிருந்து இது வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது இந்த டோல் வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ஃபாஸ்டேக் போட்டதால் இது எங்களுக்கு தேவையா இப்போ நாங்கள் இறங்கி அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு இறங்கி வந்து இதெல்லாம் தலைவலி தானே ஆனால் ஒரு ப்ராப்ளம்லாம் கொடுத்துட்டாங்க பட் தேவையில்லாம் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு மது பாருங்கள் இந்த பணியில் ஜர்க்கின் கூட எல்லாம் நடந்து வந்தார் அவருக்கு தெரியாது மாதிரி சொன்னார் காலங்காத்தால் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும்னு எப்போவும் நான் ஜர்க்கின் போட்டுதான் இருக்குது இன்றைக்கி தான் ஜர்க்கின் போடணும் என்ன கோல்டு ஃபுல்லு டைட் ஆகிடுச்சு இப்போ இந்த 40 ரூபாய் நான் வந்து மதுவுக்கு நான் வந்து கொடுத்துறேன் இந்த 40 ரூபாய் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாரு நமஸ்காரம் கிஃப்ட் கொடுக்கீங்க இது பார்த்தீங்கன்னா அக்ஷய் தம்பிரன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டை டோல் இருக்குது டோல் தாண்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் சர்வீஸ் ரோடு இருக்கணும் சர்வீஸ் ரோடு வரைக்கும் வந்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் இருக்கும்
பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிய போகுது, தம் பண்ணிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே சாப்பிட போவோம். எல்லாமே இருக்கியா உள்ள, ஆட்டுது, லிவர் இருக்குது, கொழுப்பு இருக்கு, இது ரொம்ப சூடா இருக்கு. நல்லா ஒர்த்து தான், வெயிட் பண்ணது சொல்லுங்க, ஒர்த்து தான். பிரியாணி சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப ஆயிலியாக, அப்புறம் கீ நிறையா போட்டிருந்தாங்க. ஆயிலியாக பிடிக்காதுன்னா இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு ஆனால் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே 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 ஓகே. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நாட்டி ஸ்டைல் எனக்கு ரொம்ப லைக் ஆகுது. அந்த இந்த ரைஸ் தான் நான் ஜாஸ்தி லைக் பண்ணுறது. பாசுமதி ரைஸ் சாப்பிட மாட்டேன்னா அதுக்காக எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு பிரியாணி. அப்போ சூப்பராக இருக்குது. இது குவான்டிட்டி கூட நல்லா இருக்குது. குவான்டிட்டி ஜாஸ்தி ஜாஸ்தி குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஜீரக சம்பா போடல, புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங்கில் இந்த ஒரு பனியில் சூட சூட பிரியாணி சாப்பிட பிடிக்குன்னா கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க, ஒர்த்து. ஓகேவா? அப்புறம் பிரியாணியில் ரொம்ப ஆயிலியாகவும் கீ ஜாஸ்தி இருந்தது. அது பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிக்காது இந்த பிரியாணி. அது பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தான பிரியாணி தான் சாப்பிட்றதுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் மதன், சைனிங் ஆஃப்.